எதிர்வரும் காலங்களில் வந்து எங்களுடைய அமைப்புக்குரிய முதலீடு வந்து 1,60,00,000 ரூபாய் வந்து இன்னும் கூடும் என்னன்னு சொன்னால், நாங்கள் புதுவிதமான தொழில்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த சந்தி வழியில் தான் கிட்டத்தட்ட 130 ஏக்கர் காணி ஒன்றை வேண்டி அதில் வந்து பப்பாசி இஞ்சி இப்படியான இந்த இப்படியான பயிர்களை செய்து அதில் வார பயிர்களினூடாக வார லாபத்தில் 80% வந்து எங்கள் அமைப்பூடாகத்தான் திருப்பி பொதுமக்களுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம். ஆசிரியராக இருந்த போதிலும் சரி, விரிவுரையாளராக இருந்த போதிலும் சரி, அல்லது உதவி கல்வி படிப்பாளர் பிரதி கல்வி படிப்பாளராக இருந்தாலும் சரி, வகுப்பறைக்கு சென்றால் இந்த கணித பாடம் கற்பிப்பதில் எனக்கு ஆர்வம் இருந்தது. அந்த வேளையில் தான் கணித பாடத்தை கற்பித்த போது அங்கு ஒவ்வொரு மாணவனின் புள்ளியையும் கேட்ட போது ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் 42 புள்ளிகளை பெற்றிருந்தான். மற்ற மாணவர்கள் எல்லோரும் நான் நினைக்கின்றேன் சித்தி இனத்திற்குரிய, அதாவது ஃபெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் தான் எனது அன்புக்குரிய மாணவன் சத்யசேகர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பாடசாலை வளர்ந்து வருகின்ற ஒரு பாடசாலை, தமிழ் நன்றாக இருக்கின்றது, மற்றும் பாடங்கள் நன்றாக இருக்கின்றன. ஒரு விழாவை நடாத்துவதற்கு ஒரு ஒன்று கூட மண்டபம் இல்லை. இந்த விழாவை இவ்வாறு நடத்துவதென்றால், கடந்த 2 நாட்களாக நாங்கள் இறைவனை மண்டாடி கொண்டிருந்தோம், இறைவா எமக்கு மழையோ பிடிந்திராது என்று. ஏனென்றால் நேற்று கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு இறைவன் எமக்கு கருணை காட்டியிருக்கிறார் போல் நினைக்கின்றேன். உண்மையிலேயே இவ்வாறான எங்களுடைய நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கு எமது பாடசாலைக்கு ஒரு ஒன்று கூடல் மண்டபம் அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்பதையும் இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.